உச்சியில் தோன்றும் நோய்கள் 46. இதில் முதலில் நோய்களினுடைய எண்ணிக்கையும் அதில் தீரும் தீராதவையும் பற்றி அறியலாம். பின்னர் உச்சிவழி நோய்களுக்கான மருத்துவத்தையும் அறியலாம். உச்சி வழி நோய்கள் 10, மண்டை பிளவை 10, கபால கரப்பான்கள் 6, கபால குட்டம் 5, கபால சூளை 3, கபால கணப்பு 3, கிருமி 2, மண்டை திமிர் 2, மண்டை தேரை, வலி, குத்து, வறட்சி, தோடம் ஆகியன ஒவ்வொன்று. உச்சிவழி நோய்கள் 10 வலி ஐயம், அழல் வலி, ஐய வலி, பாரிச வலி ஆகிய 4 தீராது. கபால கரப்பானில் வலி கரப்பான், வெண்கரப்பான் 2 தீராது. கபால குட்டத்தில் கருங்குட்டம், வெண்குட்டம் ஆகிய 2 தீராது. கபால சூளையில் குருதி சூளை, நீர் சூளை ஆகியன தீராது. கபால கணப்பில் வலிக்கணப்பு தீராது. கபால கிருமியில் புறக்கிருமி தீராது. கபால திமிரில் மண்டை பாரிச திமிர் தீராது. அடுத்ததாக உச்சியில் தோன்றும் நோய்களுக்கான மருத்துவம். முதலில் தீரும் உச்சி வலி நோய்களுக்கான மருத்துவம். மண்டை வலி, அசன வில்வாதி தைலம், சாரடை கிருதம், உள்ளி குழம்பு. மண்டை அழல், குமரி தைலம், சஞ்சீவி தைலம், நெல்லி தைலம், பொன்னாங்கண்ணி நெய். மண்டை ஐயம், பரங்கிப்பட்டை சூரணம், மிளகு தைலம். மண்டை வலி அழல், ஆயில் தைலம். மண்டை அழல் ஐயம், திரிபலை தைலம், கடுக்காய் சூரணம், ஆடாதொடை கிருதம். மண்டை ஐய அழல், அமுதவள்ளி கிருதம். தீராத உச்சிவலி நோய்களுக்கான மருத்துவம். மண்டை அழல் வலி, பொன்னாங்கண்ணி நெய். மண்டை ஐய வலி, கண்டங்கத்திரி லேகியம். மண்டை வலி ஐயம், திப்ளி ரசாயனம். மண்டை பாரிச வலிக்கு சூளம் என்னும் கருவியால் புருவ மத்தியில் சுட்டு மஞ்சள் பொடி, பொரிகாரப்பொடி கொண்டு புண்ணை ஆற்றி உச்சி வலிக்கான மருத்துவம் செய்ய வேண்டும். இரட்சை கருவிகள் என்பது மொத்தம் 96 ஆகும். அடுத்ததாக கபால கரப்பான் 6 மருத்துவம். முதலில் தீராத கபால கரப்பானான வலி வெண் கரப்பான்களுக்கு மருத்துவம். வலிகரப்பான் நிலவாகை எண்ணெய், துளசி எண்ணெய். வெண்கரப்பான் கந்தக தைலம், அரிதார தைலம், ஏரண்ட தைலம். தீரும் கபால கரப்பான்களுக்கான மருத்துவம். அழல் கரப்பான், அமுக்கரானை, நிம்பக்கற்பம். ஐயகரப்பான், தூதுவளை எண்ணெய். கருங்கரப்பான், திரிகடுகு எண்ணெய். செங்கரப்பான், கையாந்தகரை எண்ணெய், ஈயங்கம் எண்ணெய். கபால கரப்பான்களுக்கு பொது மருத்துவம். நிம்பக்கற்பம், செங்கந்தாரி எண்ணெய், அசுவகந்தி எண்ணெய், கோமய குழம்பு, முக்கூட்டு எண்ணெய், முக்கூட்டு வெள்ளருகு எண்ணெய், பரங்கிப்பட்டை குடிநீர் சூரணம். மிளகு பொடியுடன் எருமை வெண்ணெய் கலந்து வெங்கலத்தட்டில் சங்கால் தேய்த்து பூசவும். சுழலாவாறை, பொன்னரிதாரம், பழச்சாறு ஆகியவற்றை அரைத்து பூசலாம். அடுத்ததாக கபால குட்டம் 4 மருத்துவம். கையாந்தகரை எண்ணெய், உத்தம மாகாணி எண்ணெய், சடச்சி எண்ணெய், மஞ்சள் எண்ணெய், அழிஞ்சில் ஆதவ எண்ணெய், நிம்பாதி தைலம். இதில் சிறப்பாக திரிவித சிந்தாமணி தைலம் அழுகண்ணி குட்டத்திற்கு கூறப்பட்டிருக்கிறது. கபால பிளவை 10 மருத்துவம். துவரை எண்ணெய், மெழுகு எண்ணெய், எலிப்பாடானத்துடன் துருசை சுட வைத்து சேர்த்து வெளிப்புறமாக பட்டிடலாம். கபால பிளவையில் ஏற்படும் நீர்வேட்கைக்கு ஆவாரை கொழுந்தையும் பசுந்தயிரையும் சேர்த்து தரலாம். அவிரிவேர்தோளுடன் பசும் பாலை சேர்த்து தரலாம். கருஞ்சீரகம், காயம், வாழைப்பழம் ஆகிய 3 சேர்த்து தரலாம். மண்டை சூளை 3 மருத்துவம். ஆடுதீண்டா பாலை தைலம், நிற்குண்டி தைலம், அமுக்ரா தைலம், கொக்கில் சூரணம். மண்டை கணப்பு 3 மருத்துவம். மாவிலுங்க வேர் தைலம், நிம்பாதி தைலம், அமுக்ரா தைலம், சிவனார் வெம்பு கற்பம். மண்டை கிருமிக்கு மருத்துவம். நீலி எண்ணெய், பேய்ப்பிற்கு தைலம், உத்தாமணி, ஈருள்ளி, குப்பை மேனி ஆகியவற்றின் சாற்றை மூக்கிலிடலாம். பாகலிலை, வாய்விடங்கம் ஆகியவற்றை மென்று மண்டை கிருமிக்கு மூக்கில் ஊதலாம். ஆதலை வேர், ஆடுதீண்டா பாலை, சிறு தக்காளி, கற்பூரம் ஆகியவற்றை சேர்த்து
பொடித்து மூக்கிலிடலாம். உரோம கிருமி வெட்டுக்கு ஆலம்பால் அரிகாரம் இரண்டையும் சேர்த்து தலைமூழ்கலாம். கௌரி, கையாந்தகரை, துணி சுட்டக்கறி, கற்பூரம், கையான்சாறு ஆகியவற்றை சேர்த்து சங்கு முள்ளால் கிருமி இருக்கும் இடத்தில் கீறி மருந்தை பற்றிடலாம். மண்டை திமிர்க்கு மருத்துவம் சம்பீர தைலம், நாணாங்கள்ளி தைலம். மண்டை வலிக்கு மருத்துவம் கருங்காலி தைலம், திப்பிலி சூரணம். மண்டை குத்துக்கு மருந்து கருங்காலி தைலம், திருமேனி தைலம். மண்டை வறட்சிக்கு மருத்துவம் சந்தனாதி தைலம். மண்டை தோடத்திற்கு மருத்துவம் நிம்பாதி தைலம், பஞ்ச ரத்ன சிந்தாமணி தைலம், வேலிப்பருத்தி எண்ணெய், ராஜ மிருங்காங்குச மாத்திரை. மூளை நோய்கள் மொத்தம் 16 வகைப்படும். இதில் 8 மூளை நோய்கள் தீரும், 8 மூளை நோய்கள் தீராது. முதலில் தீராத 8 மூளை நோய்களுக்கான மருத்துவம். மூளை வலி, ஆயில் எண்ணெய், ஐயம், இண்டாதிலேகியம், அரிதகி தைலம், அழலையம், தேற்றான் எண்ணெய், ஐயவலி, மயிலடி குருந்தெண்ணெய், வலி ஐயம், தழுதாள எண்ணெய், தோடம், நிம்பாதி தைலம், நீர், கருங்காலி தைலம், வறட்சி, தாய்ப்பால் எண்ணெய். அடுத்ததாக தீரும் 8 மூளை நோய்களுக்கான மருத்துவம். மூளை அழல், சீந்தில் எண்ணெய், நிம்பத்தைலம், வலி அழல், கடுகாமலக தைலம், அழல் வலி, அசனாமலக தைலம், ஐய அழல், கடுமிளகு தாண்டி எண்ணெய், குருதி, சந்தனாதி தைலம். மூளை சூளை மூன்றுக்கும் 7 எண்ணெய். மூளை சூளையில் நீர் சூளையும் குருதி சூளையும் அரிதில் தீரும் என்றும் வலி சூளை தீரும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக செவி நோய்கள். செவி வலி 4, செவி சன்னி 4, செவி பிளவை 5, செவி சூளை 6, விப்புறுதி 6, எழுச்சி 6, செவி கரப்பான் 8, குட்டம் 8, பரு 8. முதலில் செவி வலி நோய்களுக்கான மருத்துவம். சுரோனித வலி, பிரேசன சுந்தர குளிகை, தேவதாரு கிருதம். விரண வலி, பூணாகத் தைலம். விரைவலி, தேங்காய் நெய். திமிர்வலி, சினேக பொட்டலி. பொட்டணம் செய்து காதில் வைக்க வேண்டும். இதில் 5 எண்ணெய் சேரும். அனைத்து செவிவலி நோய்களுக்கும் விடமுட்டி தைலம். செவி வலி நோய்களில் சுரோனித வலி, விரண வலி ஆகிய இரண்டும் தீராது. செவி சன்னி 4, செவி சன்னிகளுக்கான மருத்துவம். வலி சன்னி, வசம்பு தைலம், நீர் சன்னி, திருகடுகாதி நிம்பத்தைலம், குருதி வெடி சன்னி, லசுனாதி நிம்பத்தைலம், சீல் சன்னி, வசுவாதி தைலம். இதில் வலி சன்னியும் நீர் சன்னியும் தீராது. அடுத்ததாக செவி சூளை 6, செவி சூளை 6க்கான மருத்துவம். நீர் சூளை சிற்றாமுட்டி தைலம், வலி சூளை செம்மன்னாதி தைலம், மாங்கிச சூளை நிற்குண்டி தைலம், சுரசூளை உசிர் சந்தனாதி தைலம், குருதி சூளை அசுவகந்தி தைலம், சன்னி சூளை குருந்தெண்ணெய். செவி சூளையில் நீர், வலி, மாங்கிச, சுரசூளைகள் தீராது. செவி சூளை அனைத்திற்கும் கந்தகரசாயனம் குக்கிலாதி சூரணத்தை வெறுக்கடி அளவு தரலாம். செவி விப்புறுதி 6, அவை சதை, ஒடு, மடு, எண்பு, ரண, புற்று விப்புறுதிகள். இதில் எண்பு, ரண, புற்று ஆகிய மூன்றும் தீராது. ரண விப்புறுதிக்கு காதின் அடிப்புறம் சுட்டிகை செய்யலாம். புற்று விப்புறுதிக்கு காதை சுற்றி அட்டை விடலாம். செவி விப்புறுதி அனைத்திற்கும் பொது மருந்தாக நாரிகேள தைலம் பயன்படுகிறது. செவி பிளவை 5, செவி பிளவைக்கு புல்லடி கருவியால் காதின் நடுநரம்பை சுட்டு புண்ணுக்கு துருசு வெட்டிலை சாறு சேர்த்து அரைத்து பூசலாம். செவி எழுச்சி 6, நீர், குருதி, சீல், ரண, சுர, முக்குற்ற எழுச்சிகள். இதில் சுர முக்குற்ற எழுச்சிகள் தீராது. செவி குட்டம் 8, சரும, புள்ளி, கடுப்பு, செம்மை, வெண், கரும், விட, கடி குட்டங்கள். செவி குட்டங்களில் சரும, புள்ளி, கடுப்பு, செம்மை குட்டங்கள் தீராது. செவி பரு 8, நீர், விரண, அனல், குவை, குன்றி, பொக்கி, குருதி, விட, பருக்கள். இதில் நீர், விரண, அனல், குவை பருக்கள் தீராது.
அடுத்ததாக கண் நோய்கள். நல்ல கண்ணானது 2 அங்குல நீளமும் 1/2 அங்குல அகலமும் 1 அங்குல ஆழமும் உடையதாக இருக்கும். முழு கண்ணில் 1/3 கருவிழியும் கருவிழியில் 1/7 பாவையும் இருக்கும். கண் நோய்கள் 96 என்று கூறும் நூல் அகத்தியர் நயனவிதி 500. கர்ப்பத்தில் சிசுவால் போது கிருமிகள் சேர்ந்திட்டாலும் என்ற பாடல் வரிகள் மூலமாக கண்ணோய் உண்டாவதற்கான காரணத்தை கூறுபவர் அகத்தியர். வெட்டை, மேகம், காரசார பாடான மருந்துகளை உண்ணுதல், மிகுந்த வாசனை உள்ள பொருள்களை நுகருதல், அதிகளவு பேதி, தண்ணீராலும் கண்ணோய்கள் வரும் என்று கூறுபவர் திருமூலர். கண்ணோய் உண்டாவதை தவிர்க்கும் வழிமுறைகளை பார்க்கும்போது பேதி மருந்தை 4 மாதத்திற்கு 1 முறை, வாதம் தாளும் மருந்திடும் நேரம் காலை, வாந்தி மருந்து 6 மாதத்திற்கு 1 முறை தந்தால் பித்தம் தாளம் மருந்திடும் நேரம் 1 சாமத்திற்குள், நசிய மருந்தை 1 மாதத்திற்கு 1 முறை தந்தால் கபம் தாளும் மருந்திடும் நேரம் 17 நாழிகைக்குள், அஞ்சன மருந்து 3 நாட்களுக்கு 1 முறை தந்தால் மிக்க ஒளி உண்டாகும் மருந்திடும் நேரம் அந்தி நேரத்திற்குள். கண்ணில் மருந்திடும் நேரமும் மாதமும். சித்திரை முதல் புரட்டாசி வரை ஆணியை தவிர்த்து மீதமுள்ள மாதங்களில் 18 நாழிகைக்குள்ளும் ஆணி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய மாதங்களில் காலை நேரத்திலும் மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆகிய மாதங்களில் நண்பகலிலும் மருந்திடலாம். கண்ணில் மருத்துவம் செய்யும் நேரம் நரம்பு குத்தல், சத்திரம் செய்தல் ஆகியவற்றை காலையிலும், கொம்பு வைத்து குருதி வாங்குதலை நண்பகலிலும், அட்டை விடுதலை மாலையிலும் செய்ய வேண்டும். எனினும் குழந்தைகளுக்கு காலையில் அட்டை விட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கண்ணில் அஞ்சனமிட அஞ்சனக்கல், பீதரோகிணி, திப்பிலி, இந்துப்பு ஆகியன பொதுவாக பயன்படுகிறது. கண்நோய்கள் மொத்தம் 96 என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் 2 வகையான வகைப்பாடுகள் உள்ளன. அதாவது நாகமுனி, அகத்தியர் ஆகியோர் தனித்தனியாக கூறியுள்ளனர். நாகமுனியினுடைய கூற்றுப்படி கருவெளியில் 45, வெல்விழியில் 20, இமையில் 16, கடைக்கண்ணில் 15. அகத்தியர் கூற்றுப்படி இடத்தை கொண்டு சோதி என்ற பாவையில் 27, கருவெளியில் 10, கருவிழி வெல்விழி ஆகிய இரண்டும் சேரும் இடத்தில் 9, வெல்விழியில் 13, குவளை என்ற மேலிமையில் 24, கண்முற்றும் 13. குற்றத்தின் அளவாக அகத்தியருடைய வகைப்பாட்டை பார்க்கும்போது வாதம் 45, பித்தம் 31, கபம் 20. முதலில் நாகமுனி நயன விதியில் கூறியுள்ளபடி கண்ணோய்கள் 96 பற்றி காண்போம். கருவிழியில் தோன்றும் நோய்கள் 45. அதில் காசம் 8, படலம் 7, திமிரம் 7, சுக்கிரன் 5, வரி, குமுதம், குந்தம், பூ, விழியுந்தல், நெரிச்சல் ஆகியன வகைக்கு 3. வெல்விழியில் தோன்றும் நோய்கள் 20. அதில் எழுச்சி 5, நெரிச்சல், புற்று, வரி, படர்த்தி, குமிலம் ஆகியன வகைக்கு 3. இமையில் தோன்றும் நோய்கள் 16. அதில் பில்லம் 3, பற்பரோகம் 3, கழறை 3, இளிச்சக்கண், இமைத்தடிப்பு, இமையுயர்ச்சி, இமைநீர் பாய்ச்சல், முடமயிர், புழுக்கடி, சுற்றுக்குலைவு ஆகியன வகைக்கு 1. கடைக்கண்ணில் தோன்றும் நோய்கள் 15. அதில் குவை 3, படர்த்தி 3, விப்புறுதி, விழிவாதம், விரணப்பரு, இமைக்குருடு, இமைக்குமிழ், கண்ணோய், கண்ணோக்காடு, புச்சாந்திரம், நேத்திரவாயு ஆகியன வகைக்கு 1. அடுத்ததாக கருவிழியில் தோன்றும் 45 நோய்களின் பெயர்களையும் அவற்றில் தீரும் தீராதவற்றையும் அறியலாம். முதலில் காசம். காச நோயை நாகமுனி 8 என்றும் அகத்தியர் 17 என்றும் கூறுகிறார். நாகமுனி கூறிய 8 காச வகைகளுள் ரணக்காசம் நீங்களாக மீதி 7 காசங்களுடன் அகத்தியர் மேலும் 10 காசங்களை சேர்த்து மொத்தம் 17 காசங்களை கூறியுள்ளார். நாகமுனிவர் கூறிய
காச வகைகள் வாதக்காசம், பித்தக்காசம், கபக்காசம், நீலக்காசம், வாழக்காசம், மந்தாரக்காசம், குமரிக்காசம், ரணக்காசம். இதில் வாத, கப, வாழ, குமரி, ரணக்காசங்கள் மட்டும் தீராது, மற்றவை அனைத்தும் தீரும். அகத்தியர் கூறிய 17 காசங்களுள் அகத்தியர் தனித்து கூறிய 10 காசங்கள் மாலை காசம், துண்ணு காசம், உடைந்தெழு காசம், ஊறு காசம், நீரெழு காசம், மணிநீள காசம், அந்திர காசம், குவளை காசம், துத்திடுங்காசம், வாரெழுங்காசம். அடுத்ததாக படலம். படலத்தை நாகமுனிவர் 7 என்றும் அகத்தியர் 5 என்றும் கூறுகின்றனர். நாகமுனிவர் கூறிய 7 படலங்கள் பசுவிழி படலம், கருணாக படலம், வரியெழுச்சி படலம், அதிமாங்கேச படலம், சதைப்படலம், நீர்ப்படலம், இரத்தப்படலம். இதில் பசுவிழி படலம், கருணாக படலம், அதிமாங்கேச படலம் ஆகிய 3 மட்டும் தீராது, மற்றவை தீரும். அகத்தியரின் 5 படலங்கள் நீர், இரத்த, நாக, வெள்ளை, பஞ்சு நீர் படலங்கள். அடுத்ததாக சுக்கிரன் 5. கருஞ்சுக்கிரன், வெண்சுக்கிரன், விழி விழுங்கிய சுக்கிரன், விரண சுக்கிரன், அனல் சுக்கிரன். இதில் வெண்சுக்கிரன், அனல் சுக்கிரன் ஆகிய 2 மட்டும் தீராது, மற்றவை தீரும். அடுத்ததாக திமிரம் 7. மாலைக்கன் திமிரம், மந்தார திமிரம், வெள்ளெழுத்து திமிரம், நீர் திமிரம், வாயு திமிரம், வறட்சி திமிரம், மேக திமிரம். இதில் மாலைக்கன் திமிரம், மந்தார திமிரம், வெள்ளெழுத்து திமிரம் ஆகிய 3 மட்டும் தீராது, மற்றவை தீரும். வரி 3 நீர், செரி, சோரி. இதில் நீர், செரி 2 மட்டும் தீராது. குமுதம் 3 வெள்ளை, கருப்பு, சிவப்பு. இதில் வெள்ளை, கருப்பு தீராது. குந்தம் 3 சதை, நீர், உதிரம். இதில் உதிரம் தீராது. பூ 3 ஆணி, உந்தல், புகை. இதில் ஆணி, உந்தல் ஆகிய 2 தீராது. நெரிச்சல் 3 சோனித, உஷ்ண, நீர். இதில் சோனித நெரிச்சல் தீராது. விழியுந்தல் 3 தீராது. அகத்தியர் குமுதம், நெரிச்சல், வரி ஆகியனவற்றை பற்றி கூறவில்லை. அடுத்ததாக வெல்விழி நோய்கள் 20. அதில் எழுச்சி 5 வரி எழுச்சி, நீர் எழுச்சி, குவை எழுச்சி, விரண எழுச்சி, முத்து எழுச்சி. இதில் விரண, முத்து எழுச்சிகள் தீராது. நெரிச்சல் 3 துளி, உந்து, விரண நெரிச்சல். புற்று 3 சதை, நீர், மணல். இதில் மணல் புற்று தீராது. வரி 3 வெள்ளை, இரத்த, நீல. இதில் நீல வரி தீராது. அகத்தியர் எழுச்சியை உண்டை எழுச்சி, எழுச்சி என பிரிக்கிறார். படர்த்தியினுடைய 3 வகைகள் வரிப்படர்த்தி, சதைப்படர்த்தி, சோரிப்படர்த்தி. சதைப்படர்த்தி, சோரிப்படர்த்தி ஆகிய 2 தீராது. குமிழம் 3 நீர்க்குமிழம், இரத்த குமிழம், மாங்கிச குமிழம். அடுத்ததாக இமை நோய்கள் 16. இதில் வரும் பில்ல வகைகளை நாகமுனிவரும் அகத்தியரும் தனித்தனியாக பிரிக்கின்றனர். நாகமுனிவர் நீர், குடர், அமரப்பில்லம் என்றும், அகத்தியர் பில்லம், சூழ்ந்திடும் பில்லம், நீர்ப்பில்லம் என்றும் பிரிக்கின்றார்கள். அடுத்ததாக கடைக்கன் நோய்கள் 15 குவை படர்த்தியின் வகைப்பாடு. குவை 3 நீர், இரத்த, மாங்கிச. படர்த்தி 3 நீர், இரத்த, தசை. கண் நோய்களுக்கான மருத்துவம். கருவிழியில் தோன்றும் 45 நோய்களுக்கான மருத்துவம். காசம் 8 ரத்னாதி மாத்திரை, புடலாதிக்கிருதம், தாமிர முப்பட்டகை சலாகை, இது 6 விரல் நீளம் இருக்கும். இதனை கொண்டு பித்த காசத்தை உரித்தெடுக்கலாம். மேலும் காசத்திற்கு குழம்பு, மாத்திரை, குளிகை, ஒழுக்கு மருந்தும் பயன்படுகிறது. படலம் 7 மருத்துவம். மடங்கை என்னும் கருவி கொண்டு கண்ணில் உள்ள நடுநரம்பை சுடவும், விளிசம் என்னும் கருவி கொண்டு உரித்தெடுக்கவும். இம்முறை கருணாக படலத்திற்கு பயன்படுகிறது. திமிரம் 7 மருத்துவம். பச்சை தாமிராதி மாத்திரை, திப்பிலி உருண்டை, இதனை அரைப்பதற்கு நெல்லிச்சாறும் இணைப்பதற்கு தாய்ப்பாலும் பயன்படுகிறது. தாண்டிரிக்காய் உருண்டை, அரைப்பதற்கு வெள்ளாட்டு பாலும் இழைப்பதற்கு தாய்ப்பாலும் பயன்படுகிறது. மாலைக்கன் திமிரத்திற்கு மின்னினி பூச்சியை
வாழைப்பழத்தில் வைத்து தரலாம். தும்பை பூவையும் கோழியவாரையும் சாறி எடுத்து கண்ணில் இடலாம். பழக்கிராம்பு பக்குவ எண்ணெயை வறட்சி திமிரத்திற்கு இடலாம். சுக்கிரன் ஐந்துக்கு மருத்துவம் சுவரணாதி உருண்டை, கற்பூராதி பொடி, நெய், பொடி, புறவளையும் இரட்சை மருந்துகளும் சுக்கிரனுக்கு பயன்படுகிறது. வரி மூன்றுக்கும் அஞ்சன மருந்து இடலாம். குமுதம் மூன்றுக்கு கோவதந்தாதி மாத்திரை, குமுதத்திற்கு பொடி குழம்பும் இடலாம். குந்தம் மூன்றிற்கும் நெல்லிப்பருப்புருண்டை, அரைப்பதற்கு கரிசாலை சாறும் இழைப்பதற்கு தேனும் பயன்படுகிறது. புங்கு சங்கராதி மாத்திரை, அரைப்பதற்கு பழச்சாறும் இழைப்பதற்கு தாய்ப்பாலும் பயன்படுகிறது. மனோசிலை மெய், அரைப்பதற்கு பசு நெய் பயன்படுகிறது. பூ மூன்றுக்கும் மருத்துவம் யானை பல்லாதி குளிகை, நந்தியா வர்த்தாதி பிளி மருந்து. விழியுந்தல் மூன்றுக்கு மருத்துவம் காக்கை பாதம் போன்ற இரட்சை கருவியை கொண்டு பெருநரம்பிலும் பிடரியில் மயிர் சந்திப்பிலும் சுடலாம். வெல்விழி நோய்கள் 20 மருத்துவம் எழுச்சி 5 மருத்துவம் இந்துப்பு நெய் புல்லடி கருவி கொண்டு புருவ மத்தியில் சுடலாம். எழுச்சிக்கு புறவளைய மருந்தும் இடலாம். புற்று மூன்றுக்கும் அஞ்சன பொடியும் வரி மூன்றுக்கும் துருசு பழச்சாறு ஆகிய சேர்ந்த மருந்தும் படர்த்தி மூன்றுக்கு அமுதாஞ்சன பொடியும் பயன்படுகிறது. குமிழத்திற்கு குமிழ குழம்பு பயன்படுகிறது. இமை நோய்கள் 16 மருத்துவம் பில்லம் உக்காயுருண்டை உக்காவில் உள்ள அழுக்கு பழச்சாறு ஆகியவற்றை சேர்த்து கண்ணில் இட நீர்ப்பில்லம் பூ ஆகியன தீரும். மிளகு தைலம் பில்லத்திற்கு தழைமுழுக பயன்படுகிறது. குடற்பில்லத்திற்கு ஊசியால் குத்தி நீரை நீக்கிய பிறகு பூச்சி மருந்தாக புது எண்ணெயையும் கட்டு மருந்தாக துணித்துண்டில் நெய்யையும் பச்சை கற்பூர பொடியையும் தோய்த்து இடலாம். பற்று மருந்தாக கடுக்காய் பழம்புளி ஆகியவற்றை பட்டிடலாம். பற்பரோகம் 3 மருத்துவம் நீர் பற்பரோகம் புருவ மத்தியில் உள்ள இரத்த குழாயை கீறி இரத்தத்தை வெளிப்படுத்தலாம். சதை பற்பரோகம் உப்பு பொடியை தேய்த்த பிறகு திரிபலாதி அஞ்சன பொடியை பயன்படுத்தலாம். இளிச்சக்கண்ணுக்கு நவச்சார குழம்பு, இமை தடிப்புக்கு அஞ்சனப்பொடி, இமை நீர் பாய்ச்சலுக்கு வில்வாதி தைலம், முடமயிருக்கு முடமயிர் களிம்பு, முடமயிர் களிம்பில் பச்சை கற்பூரம் துருசு வெண்ணெய் ஆகியன சேர்கின்றது. அடுத்ததாக பல்வேறு காது நோய்களுக்கான மருத்துவம் காதில் உள்ள எல்லா நோய்களுக்கும் அயச்சிருங்க தைலம். காதில் வலி இருந்தால் பூண்டுச்சாறு மருள்பட்டைச்சாறு திருநீற்று பச்சை உப்பு துளசி கல்யாண முறுக்குச்சாறு. வீக்கத்துடன் வலி இருந்தால் எல்லிலை பற்று. காது இறைச்சலுடன் வலி இருந்தால் பனைக்கற்றாழை. காது இறைச்சலுடன் வருத்தம் இருந்தால் முசுமுசுக்கை பூண்டுச்சாறு. காதில் இறைச்சல் மட்டும் இருந்தால் ஆயில் பட்டை தைலம். காது மந்தத்திற்கு மிளகு தைலம் நாயுருவி இலை சங்கிலை தூதுவளை இலை வேலிப்பருத்தி ஆகியவற்றை தப்பளம் விட்டு குளிக்கலாம். காதில் வேதனையுடன் சீல் வந்தால் முடக்கருத்தான் இலைச்சாறு. காதில் அதிகமாக சீல் வந்தால் நாய்வேலைச்சாறு. காதில் விரணம் இருந்தால் சௌரிப்பழ தைலம் சுக்கு தைலம் அர்க்கஷீராதி தைலம் பச்சை எண்ணெய். காதில் தாதுவம் இருந்தால் எருக்கம் பழுப்பில் நெய் தடவி அணலில் வாட்டி கட்டலாம். காதில் வருத்தம் இருந்தால் விஷமுங்கில் இலைச்சாறு 1/20 உப்பு சேர்த்து காதில் இடலாம். காது அழுக்கை நீக்கிய பிறகு மஞ்சள் படிகாரம் ஆகியவற்றை 1:20 என்ற விகிதத்தில் கலந்து தூவலாம். காதில் சீல் புழு இருந்தால் காந்தல் கிழங்கு கரிசாலை திரிகடுகு ஆகியவற்றை சேர்த்தோ அல்லது இலைக்கல்லி கோழியாவாரை மேனி ஆகியவற்றை சேர்த்தோ சாறி எடுத்து காதில் விடலாம். கண்ணோய்களின் குறிகுணங்கள். முதலில் நாகமுனி கூறிய காச நோய்களின் குறிகுணங்கள். வலிக்காசம் கருவிழியில் வண்டு போல் நிறம் மாறும். பித்தக்காசம் கருவிழியில் வண்டு போல் பச்சை நிறமாயிருக்கும். ஐயக்காசம் எண்பை போன்ற வெண்ணிறம் தோன்றும். வாழக்காசம் இது காளையர்களுக்கு உண்டாகும். கருவிழியில் புகை நிறம் தோன்றும். நீலக்காசம் நீளமாக அல்லது விசும்பின் வண்ணமாக இருக்கும். மந்தார காசம் பச்சை அல்லது விண் நிறமாக இருக்கும். குமரிக்காசம்
கருமை நிறமாக இருக்கும். ரணக்காசம் வெள்ளை ரணத்தை போன்று இருக்கும். அடுத்ததாக அகத்தியர் கூறிய 17 காசத்தின் குறிகுணங்கள். வலிக்காசம் நடுவிலியை கடுத்து சுழித்து இழுக்கும். பித்தக்காசம் சுனையில் இருந்து நீர் சுரப்பது போலவும் மிக்க மழை நீர் பொழிவது போலவும் நீர் சுரக்கும். ஐயக்காசம் விசும்பில் இருந்து மழை நீர் பெய்வது போல ஒழுகும். தேல் கொட்டினது போன்ற வலி இருக்கும். வாழக்காசம் 3 மணி நேரம் கழித்து புகைச்சல் நீங்கும், நீல நிறமாய் தெரியும். இது காளையர்களுக்கு வரும். நீலக்காசம் பாவை நீல நிறமாக இருக்கும். மந்தார காசம் கசப்பு புளிப்பு சுவைகளை உண்டால் வரும். குமரிக்காசம் கண்மணி பெருத்து வீங்கும், வாயு நீர் கோர்த்து இருக்கும். உடைந்தலு காசம் கடைவிலியில் வலி, உச்சியில் குத்தல். மாலை காசம் கண்கள் கருத்து சிறுத்து நொந்து மாலையில் புகைச்சல் இருக்கும், கருவிழி கழங்கி இருக்கும். ஊறு காசம் புண்ணில் விறகுபட்டது போன்ற வலி இருக்கும், கண்மணி சற்று சிறுத்திருக்கும். மணிநீல காசம் கண்கூசி நீர் வடியும், கண் விம்மி கண்மணி கருக்கும். நீரெழு காசம் பேசினாலும் வலியுண்டாகும். துண்ணுக்காசம் கண்ணில் சதை வளரும், கண்கூசி பார்வை புகையும். துத்திடும் காசம் கண்முற்றும் விசாலமாக வெள்ளை படரும், கீழ் இமையில் உறுத்தும். வாரெழு காசம் உள்ளங்கை உள்ளங்காலில் குத்தல் இருக்கும். குவளை காசம் வெள்விழியை சுற்றி குறு போன்ற சிறு முளைகள் இருக்கும். அந்திர காசம் இந்திரகோப பூச்சி போல சிவந்திருக்கும். அடுத்ததாக நாகமுனி கூறிய படல நோய்களுக்கான குறிகுணங்கள். சதைப்படலம் கண்ணில் மணல் விழுந்தது போல அருகலுடன் வலி. நீர்ப்படலம் கருவிழி மேக நிறமடையும். இரத்தப்படலம் கண் விழுந்து விடுவது போல் இருக்கும். வரியெழுச்சி படலம் கருவிழியில் கயிறு போல் படரும். கருணாக படலம் இந்திர வில்லை போன்று பல நிறம் தோன்றி பார்வை மங்கும். அதிமாங்கிச படலம் கருவிழியில் நத்தையின் சதை போல் தோன்றும். பசுவிழி படலம் கண்ணில் மரகத நிறம் தோன்றும். அகத்தியர் கூறிய எழுச்சியானது மீன் எண்ணெயை போன்று இருக்கும். கடைக்கண்ணில் தோன்றும் நோய்களில் குவளை விப்புறுதியானது மூக்கின் பக்கமுள்ள கடைக்கண்ணிலேயே வரும். நேத்திரவாயு என்பது புருவத்தில் வலியுடன் வெள்விழி சிவந்திருக்கும். இதற்கு நடுநரம்பை அறுத்து குருதி வாங்கி பரிகரிக்கவும். கண்ணோய் என்பது கண்ணில் புண் போல நொந்து நீர் வடிந்து பீலை கட்டுவதாகும். 3 நாட்கள் மிக்க வலி இருக்கும். இது தீர 15 நாட்கள் ஆகும். எண்கள். மருத்துவ முறைகள் 3, பிணிகளை வகுக்கும் முறை 3, நோய்காரண மொழி. உச்சியில் தோன்றும் நோய்கள் 46. இதில்